உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானத்தையும் தெரிவித்து கொள்கிறேன் இப்போ நம்ம நேச்சுரலாக மஸ்கிட்டோரை அப்ளைன் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக ஒன்றே ஒன் ரெண்டே பொருள் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பவுலு ஏதாச்சும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பவுலு அது போதும் நம்ம கடையில் வாங்கக்கூடிய கம்ப்யூட்டர் சாம்பரான் இருக்குல்ல அந்த கம்ப்யூட்டர் சாம்பரானி ஒன்று போதும் ஒன்றை அப்படியே இக்னேட் பண்ணிவிட்டு இந்த பவுலில் சென்டரில் பவுல் சென்டரில் அப்படியே அப்படியே சென்டராக வச்சுட்டு இங்கே சென்டராக வச்சிரும் சென்டராக ஏற்றி வச்சுட்டு இந்த பவுலில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ரெண்டு கொத்து ரொம்ப அதிகம் தேவையில்லை இந்த ரெண்டு கொத்து வேப்பில வேப்பிலைய அப்படியே எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது மேலே அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே மேலே அடுக்கி வச்சிட்டு இருக்க வேண்டியது ஒரு ஒரு ரெண்டு மூணு லேயர்ஸாக அந்த பவுல் மேலே வச்சுருவோம் அப்போ அந்த இக்னைட்டோட அந்த அந்த ஸ்மோக்கோட அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த நீம் அந்த நீம் லீஃபில் உள்ள கசப்பு தன்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் ரெப்பல்லண்ட் சொல்லுவாங்க மஸ்கிட்டோ மஸ்கிட்டோ மட்டும் இல்லை மற்ற பூச்சி அந்த இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வராது அதனால் நேச்சுரலாகவே கொசுவை விரட்டக்கூடிய கொசு விரட்டியாக செயல்படுகிறது ஒரு நேச்சுரல் ரெமடி ரெமெடி இதனால் என்ன நன்மை பார்த்திங்கனாக்கா நம்ம கெமிக்கலாக கொசுவர்த்தி யூஸ் பண்ணுறோம் மஸ்கிட்டோ காயிலு அப்புறம் லிக்விடைசர் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்மா பிராங்கிட்டி வீசிங் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் இது இப்போ இதனால் நமக்கு ஸ்மோக் பண்ணும் போது இந்த லீஃபுடைய அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த காம்பனண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணும் போது இன்ஹேல் பண்ணும் போது நமக்கு சுவாச பிரச்சனை ஆஸ்துமா வீசிங் அப்புறம் நம்மளுடைய வீடை வந்து ரொம்ப ஆன்டி மைக்ரோப்ஸாக எதுவும் மைக்ரோப்ஸ்லேருந்து பேக்டீரியா ஸோ வைரஸ் அண்ட் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீம் நீம் பார்த்திங்க சாதாரண நீம் பார்த்திங்கனாக்கா இது வந்து நேச்சுரல் ரெப்பலண்ட்டாக யூஸ் பண்ணுது இன்செக்டிசைட்ஸாக பூச்சியை கொள்ளுகின்ற ஒரு சக்தி இதில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா நேச்சுரல் சிம்பிளாக சொல்ல போனாக்கா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க ப்ராப்பர்ட்டினா ஆன்டி ஃபங்கலாக செயல்படுது ஆன்டி பேக்டீரியலாக ஆன்டி வைரலாக ஆன்டிஃபீடென்ட்டாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறதுனால இந்த நெய்ம் வந்து ரொம்ப ஒரு கசப்பு தன்மையாக இருக்கிறதுனால கொசுக்களை ஈஸியாக விரட்டுது அப்புறம் கில் பண்ணுது மஸ்கிட்டோவை ஸோ ஈஸியாக நம்ம பார்க்கலாம் கொசு ஏற்றி வச்சுலேருந்து ஒன்று கூட இங்கே இல்லை மழைக்காலங்களில் பனிக்காலங்களில் கொசுக்கள் அதிகமாக பிறக்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரி நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளுக்கு வச்சு ஈஸியாக நம்ம நேச்சுரல் ரெப்லன் ப்ரிப்பேர் பண்ணலாம் Thank you.